வாலிபனே, உன்னுடைய பார்வை எப்படி உள்ளது? நீ பிறரை எப்படி பார்க்கின்றாய்? பரிசுத்தத்தோடு பார்க்கிறாயா, இல்லை இச்சையோடு பார்க்கிறாயா? எந்த எண்ணத்தில் பார்க்கிற என்பதை யோசித்து பார். உன் பார்வை எப்படி இருக்கு? ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்த்தாலே அது இருதயத்தில் அவங்களோட விபச்சாரம் செய்திருக்கு சமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 5:28. பாவத்தின் வாசல் கண்ணு தான். வாலிபனாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் உங்களுடைய கண்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. உன் கண் பிரகாசமாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் பிரகாசமாக இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய கண்களை நம்ம பரிசுத்தமாக பார்த்துக்கணும். நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறன்றதை யோசித்து பாருங்கள். இந்த நிமிஷமே சுத்திகரித்து கொள்ளுங்கள். ஆமென்.